பஞ்சபூதத்தை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பஞ்சபூதங்களை வென்றவர்கள். அந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கிறான். ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கும் போது அப்போ மனிதன் சிந்தனையாக இருந்தான். பெண்ணுமான தேக சம்பந்தம் செய்யும்போது கருத்தரிக்கிறான். பின்பு 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் அந்த தீட்டையே உடம்பாக வரும். ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான். கையிரண்டும் காடிரண்டும் கண்ணிரண்டும் ஆகிய மெய்த்திரண்டு சத்தமாய் விலகி ரச கந்தமும் துய்ய காயமானதும் சொல்லுகின்ற தூய்மையினர். இந்த 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 தீட்டு மாதவந்தம் 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இருந்தால் மனித வருவார். மீண்டும் அதே உடம்பு துய்ய காயமானதும் சொல்லுகின்ற தூய்மையினர். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? அந்த 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் பிறந்தது இந்த உடம்பு. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இருந்தால் தான் உடம்பு. அதை என்ன செய்கிறார்கள்? இயற்கையின் துணை கொண்டே இப்போ அந்த 5 திங்களை 10 திங்கள் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பில் ஒரு இயக்கம் இருக்கும், காற்று இயக்கம். அது ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 வரை வந்து போகும். இந்த ஞானிகள் துணை கொண்டு அந்த காற்றை முறைப்படி புறம்பத்தை செலுத்தி விடுவார். ஆசான் துணை கொண்டு அதே இயற்கையின் துணை கொண்டு இந்த காற்று தான் வருகின்ற காற்று. 21,600 முறை வந்து போகின்ற காற்றை ஆசான் துணை கொண்டு புண்ணியத்தை துணை கொண்டும் அருள் பழத்தை கொண்டும் ஆசான் துணை கொண்டும் புறம்பத்தை செலுத்துவார். செலுத்தி விட்டால் பஞ்சபூதம் அங்கே ஒடுங்கிவிடும். பஞ்சபூதம் எங்கே இருக்குது? காரணம் மூச்சு காற்று தான். அந்த மூச்சு காட்டு புறம்பத்தை ஒடுங்கிவிட்டால் பஞ்சபூதம் ஒடுங்கிவிட்டது. அந்த பஞ்சபூதம் அந்த அதுக்கு பேர் அதுக்கு பிறகு அந்த ஒடிய காற்று என்ன செய்யும்? தேக பந்தத்தை நீக்கிவிடும். பஞ்சபூதத்தில் பஞ்சபூதத்தால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த 5 திங்கள் 5 திங்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தீட்டு அசுத்தம் அந்த தேகத்தை ஞானி என்ன செய்வான்? அந்த புருவத்தை ஒடுங்கி காற்று இப்போ பொய்ய 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 தேக கசடு நீங்கும். தேக கசடு நீங்கினால் இந்த தேகம் அழியாது. ஆனால் சூரியன் ஒரு காலத்தில் அழியலாம், கடல் நீர் வற்றலாம், காற்று நின்றுவிடும், பூமியும் போயிடும். பஞ்சபூதம் ஒரு காலத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் அதே பஞ்சபூதத்தினால் வந்த இந்த உடம்பை ஞானிகள் துணை கொண்டு புருமத்தை இந்த வாசி செலுத்திவிட்டால் பஞ்சபூதம் ஒடுங்கிவிடும். பஞ்சபூதம் ஒடுங்கினால் தேக கசடு நீங்கிவிடும். தேக கசடு நீங்கினால் அந்த தேகம் அழியாது. ஆனால் பஞ்சபூதம் அழியும், இவன் அழிய மாட்டான். எந்த பஞ்சபூதம் தோற்றி வைத்ததோ அந்த பஞ்சபூதம் அழியும், அழியாது. கதிரவன் தோன்றி 100,000,000,000,000 வருஷமாச்சு. கடனியை தோன்றி 100,000,000,000,000 வருஷமாச்சு. ஆனால் அழியாது. ஒரு காலத்து அழிந்தாலும் அழியாது. அழிந்தாலும் அழியும். ஆனால் இவன் அழிய மாட்டான். அப்போ பஞ்சபூதத்தை வென்றவன் பஞ்சபூதத்தால் தோற்றுவிக்கப்பட்டு அதே பஞ்சபூதம் துணை கொண்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.